கிருஷ்ணகிரி மாவட்டம் வேர்க்கி அடுத்த செல்வந்தொட்டி கிராமத்தில் நேற்று முன்தினம் மர்ம நபர்களால் நாகராஜ் என்பவர் விவசாய தோட்டத்தை இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரம் மூலம் விவசாய பயிர்கள் நாசம் செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் துரின்சி கிராமத்தில் வசித்து வருவர் ராமேகவுடா. இவருக்கு ராமகிருஷ்ணா, முனிராஜ், வெங்கடேஷ், நாகராஜ், வேணிகோபால், சீனிவாஸ் ஆகிய 6 மகள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் கர்நாடக மாநிலம் துரின்சி கிராமத்தில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான பூர்வீக சொத்து 30 ஏக்கரா தமிழக எல்லையான செல்வந்துட்டி வருவாய்க்குட்பட்ட செல்வந்துட்டி கிராமத்தில் உள்ளது. கடந்த 2020 ராமேகவுடா 6 நபர்களுக்கும் சொத்து பிரித்து கொடுத்துள்ளார். தலா 1 நபருக்கு 5 ஏக்கர் கொடுத்துப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வையின் 2/3 உள்ள நாகராஜ் என்பவரின் சொந்தமான நிலத்தில் 5 ஏக்கர் உள்ளது. இந்த நிலத்தில் கடந்த 2 வருடங்களாக விவசாயம் செய்து வந்துள்ளார். நாகராஜ் சொந்தமான நிலத்தின் அருகேமேல் உள்ள கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலம் காடுகுடியைச் சேர்ந்த ராஜேஷ் ரெட்டி விற்பனை செய்துள்ளார். ராஜேஷ் ரெட்டி வாங்கிய நிலத்தை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நில அளவீடு செய்வதற்காக கோரி வந்துள்ளார். அப்பொழுது நாகராஜுக்கும் ராஜேஷ் ரெட்டிக்கும் நில அளவீடு பிரச்சினை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ராகேஷ் ரெட்டி ஆட்கள் நிலவு அளவு செய்வதற்காக தனியார் சர்வை மற்றும் கிராமப்புற அதிகாரம் மற்றும் காவல்துறை அழைத்து கொண்டு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு வந்துள்ளனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கு வாக்குவாதம் நடந்துள்ளது. அப்போது நாகராஜ் காவல்துறையிடம் எடுத்து சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம், வழக்கு விசாரணை உள்ளது என்று காவல்துறையிடம் எடுத்து கூறினார். இதை பார்த்த காவல்துறையினர் நீதிமன்ற வழக்கு இருப்பதால் நாங்கள் தலையிட முடியாது என்று நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் நீங்கள் முடிவு எடுத்து கொள்ளலாம் என்று இருவரையும் அறிவுரை கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். இரு தரப்பினர் கலந்து சென்றுள்ளனர். பின்னர் நாகராஜ் வழக்கம் போல் காலை 8 மணி அளவில் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு பயிரிட்டிருந்த கொத்தமல்லி, அவரை, கீரை, ராகி போன்ற பயிர்கள் அனைத்தையும் இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரம் மூலம் சேதப்படுத்தியதால் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது சம்பந்தமாக பேர்க்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேட்டியளித்த நாகராஜ், இது எங்கள் குடும்ப சொத்து. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் தந்தை இது வாங்கியுள்ளார். பின்னர் 2 வருடங்களுக்கு முன்பு அண்ணன் தம்பிக்கு தலா 5 ஏக்கர் என பிரித்து கொடுத்துள்ளார். இந்நிலையில் எனக்கு பிரித்து கொடுத்த பங்கில் நான் விவசாயம் செய்து வந்தேன். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அருகில் உள்ள நிலத்துக்காருக்கும் எங்களுக்கும் நில சம்பந்தமாக பிரச்சனை நடந்தது. இது தொடர்ந்து நாங்கள் நீதிமன்றத்தில் கடந்த 2 வருடங்கள் வழக்கு தொடர்ந்து உள்ளோம். வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்நிலை நேற்று காவல்துறையினர் அழைத்து வந்து சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக வந்துள்ளார். நாங்கள் காவல்துறையை எடுத்து கூறி பிறகு அவர்கள் திருப்பி சென்று விட்டனர். ஆனால் நாங்கள் மழை காரணமாக இரவு நேரத்தை தோட்டத்திற்கு செல்லவில்லை. வழக்கம் போல் காலை 8 மணிக்கு சென்று பார்க்கும் பொழுது பயிர்கள் அனைத்தையும் சேதப்படுத்தியுள்ளார் மற்றும் சொட்டு நீர் பாசன பைப்புகளும் அனைத்தையும் சேதப்படுத்தியுள்ளார்கள். இங்கு மது அருந்துவிட்டு இரவு நேரத்தில் இந்த செயல் செய்துள்ளார்கள். இதனால் 5 லட்சத்துக்கு மேல் நஷ்டமாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட மீது பேர்க்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம். புகாரின் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் விசாரணை செய்வதாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி அளித்துள்ளார். இந்த செயல்களை கண்டு நாங்கள் மிக அச்சத்தில் உள்ளோம். எதிர்காலத்தில் உயிர் ஆபத்து உள்ளது. ஆகவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து இந்த செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மலக்க விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம் சார், என் பேர் மங்களான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து நாகராஜ், எங்கள் அக்கா வந்து சாரதா. நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு சூளகிரி தாலுக்கு செல்வந்தொட்டி வில்லேஜில் நாங்கள் இருக்கிறோம். இது எங்களோட 5 ஏக்கர் சொத்து இருக்குங்க. இது வந்து 2/3 வந்து 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கரில் எங்கள் மாமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு ஜமீன் தகராறுனால பக்கத்து ஜமீன்காரை வந்து எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து இந்த எல்லாமே உடச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் சனிக்கிழமை மத்தியானம் வந்து போலீஸ்காரங்க இங்கே சர்வேக்காக வந்தப்போ, கவர்மெண்ட் சர்வே வரல, சர்வேக்கு வந்தப்போ போலீஸ்காரங்களும் சொல்லியிருக்காங்க, பாகலூரு பேர்கே போலீஸ்காரங்க வந்திருந்தாங்க, வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்கள் என்ன இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாலும் சனிக்கிழமை நைட் வந்து இது எல்லாமே பைப்பு கோர்ட்டில் இருக்கு, கோர்ட்டில் போட்டு இருக்கு, ஆ ஓஎஸ் இருக்கு.
இருக்கா. அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்க கீரோ எல்லாம் போட்டிருந்தோம். சனிக்கிழமை நைட் வந்து மழை இருந்தது. ஏன்னா எப்பவும் டெய்லி வந்து அவங்க தோட்டத்துக்கு வராங்க, எங்க மாமா எங்க வீட்டுக்கு எங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வராங்க, இரவு காவலுக்கு வருவாங்க. ஆனா அன்னைக்கு மழைன்றதுனால அவங்க வரல. ஆனா ஈவினிங் 8:30 வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஆளுங்க கூண்டவங்க கூட்டிட்டு வந்து ஒரு அட்லயே ஒரு இல்லைனாலும் ஒரு 30-50 மேல இருப்பாங்க கூண்டவங்க வந்து இங்க குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் அப்படி போட்டு இங்கே எல்லாமே பண்ணிட்டு அந்த ஜேசிபி டிராக்டர்ல எடுத்துட்டு வந்து பைப்பு ட்ரிப்ஸ் எல்லாமே கீரை போட்டிருந்தோம். அந்த சைடு வந்து இது அவரக்கா அலசாந்திரா போட்டிருந்தோம். இந்த சைடு 1 week ஆயிருந்தது பாலக்கு போட்டிருந்தோம். எல்லாமே அந்த சைடு ராகி இருக்கு, ஹைபிரிட் ராகி போட்டிருக்கோம் நாங்க. நல்லா இருந்தது எல்லாமே. ராத்திரி வந்து எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டு இப்படி நாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்லைனாலும் ஒரு 5 lakh கிட்ட. நாங்க காலையில எங்க மாமா இங்க வரும்போது காலையில தெரியும் எல்லாமே ஒரு 2 acres வரைக்கும் எல்லாம் லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கக்காவ இது இது மேல அதிகாரிகள் இது மாதிரி எல்லாம் ஒரு பைப் வந்து 20-30 rupees ஆகும். 40 rupees சார். இதுக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம். காவல்துறைக்கு நாங்க மனுவி கேட்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு கொடுத்து இதுக்கு நமக்கு ஒரு நல்லமான நியாயம் கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அது இல்லாம எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. நைட்டு நைட்டா வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வருவாங்களோ இல்லையோ அவங்க கிட்ட நாங்க மனுவி கேட்டுட்டு வந்திருக்கோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட எல்லாமே நாங்க மனுவி கேட்டுக்கிறோம். இதுக்கு ஒரு நியாயத்தை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு.